கொடுத்தாலும் வாங்க மாட்டோம் நாங்கள்லாம் காசை. அப்படிதான் வளர்ந்தோம். அப்போ ரட்சியை விட்டு ஊழித்து போறேன். ஒரு அம்மானா ஒரு சின்ன கிராமத்துல மைட்டாமட்டின்னு ஒரு கிராமம் இருக்கு, அவங்க ஒரு 5 ரூபா காணி தர்றாங்க. நான் எரிஞ்சுட்டேன், என்ன பிச்சைக்காரன் நினைச்சேனா கிளவி கணேசா இப்படி கொடுக்கறத நீ ஜெபம் பண்ணி வாங்கி கொடுக்கணும்ப்பா, இதை தான் உனக்கு செலவழிக்கணும், உனக்கு சோறு சாப்பிடணும்ல, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் போ, என்ன பிச்சைக்காரன் மாதிரி பாக்குறேன்ட்டு. வேறதான் யோசனை வருது, நீ கேட்ட பகல்ல ஊழியக்காரன் பைபிள் வாசி கூட ஜெபம் பண்ணக்கூடாது. காசு வரலட்ட சவால் விட்டு கேளுங்க. ஜொத்தெல்லாம் விட்டுட்டு தெருவுக்கு வந்துட்டால அடுத்து சக என்ன செஞ்சிருப்பான், அதான் ஏழைகளுக்கு கொடுக்கறேன்றா, அநியாயமா சம்பட்டு வாங்கிக்கிறான், தெருவுக்கு வந்துட்டான். நான் இப்ப நம்ம தமிழ்நாட்டுக்காரங்க மட்டும் சகையை பார்த்தேன், அட அறிவிக்கிட்டவனே சொத்த சேக்கன் படம் ஏசனார் வீட்டுக்கு வந்தாருன்னா நீ சொத்த எல்லாம் தெருவுல இறந்துட்ட, அவன் என்ன சொல்லியிருப்பான், சொத்தை என் கூட ஏசப்பா இருக்கிற எனக்கு எதுக்கிட்ட சொத்துன்மா. அதான் உண்மையான சந்தோஷம், உண்மையான ரட்சிப்பு. உங்களுக்கு சொல்றேன், உங்க பின்ன உங்க முன்னாடி உங்க சொந்தக்காரர்களோ உங்க உங்க வீட்டுல உறவுக்காரங்க இல்ல உங்க அம்மா எங்க அம்மா நம்ம முன்னுக்கு தீப்பிடிச்சு எறியறாங்க, ஐயோ அம்மான்னு கத்துறாங்க, என்ன செய்யணும்? உங்களுக்கு அழைப்பு இல்ல, நீங்க தீயணைப்பு படைய அழைச்சிருந்தாதான் ட்ரைனிங் எடுக்கலையே, ஞானம் இல்லையே, அறிவு இல்லையே, முடியல பாவம், நீ கஷ்டப்பட பாவம், ஐயோ பாவம் எரியுது. சும்மாலாம் இருக்கணும் இருப்பீங்களா? உங்களை கொல்ல வேண்டிதான் சும்மா இருந்த. அப்ப என்ன சொன்ன, ஏதாவது செய்யணும் இல்ல, நீ கிறிஸ்தவங்க பூரா தன்னுங்கிட்டான், நான் பக்கத்துல இருக்கிற நரகத்து போறாங்க, அக்னி கடல்ல போறாங்கன்னு தெரியுது, நான் ஒண்ணும் உனக்கு ஒரு விஷயம் தெரியுது, சத்தியம் தெரியும், அதை சொல்ல மாட்டேன்னா சொல்லாதவங்களுக்கு பூரா நரகம்தான். ஒருத்தரை சார்ந்த மாதிரி இருக்கு வீடு விசிட் போக வேண்டியிருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்கு, தன் லைஃப் உள்ள வந்த சில விருந்து நம்ம சரியா கர்த்தர் அழைக்காம உள்ள வந்துட்டோமோ அப்படிங்கிற ஒரு இதெல்லாம் இருக்கு. அப்புறம் அதனாலதான் கர்த்தர் நம்மளை போஷிக்கலையோ அப்படிங்கிற மாதிரி என்ன விஷயங்களா இருக்கு, நிறைய பேர் அந்த மாதிரி எண்ணத்துல இருக்கிறாங்க. அது அவங்களுக்கு நீங்க என்ன சொல்லுங்க? வேலை செஞ்சா கூலி கிடைக்கும் பிரதர். ஓகே, நீங்க அரசாங்க வேலை பார்க்குற அரசாங்க கவர்மெண்ட் ஒன்னாம் தேதி சம்பளம் தந்துடும். ஆமா ஆமா, நம்ம என்ன வேலை பார்க்குறோம், ஹெவன்குள்ள வேலை பார்க்குறோம், அதை விட பல மடங்குல வருமானம் இருக்கணும். ஒருத்தன் வந்து நான் ஊழியம் செய்கிறேன், 30 வருஷம் ஊழியம் செஞ்சு ஒன்றும் இல்லைன்னா அவன் ஊழியம் செய்ய மாட்டான்னு அர்த்தம், சும்மா ஊற சுத்திக்கிட்டு இருப்பான். அல்லேலூயா. இப்போ நான் ஒரு கிராமத்து போகிறபோது நான் ஊழியம் பாருது, எனக்கு கிறிஸ்தவங்க காணிக்க கொடுப்பாங்கன்னு எனக்கு தெரியாது. நான் ஊழியம் செய்கிறேன், யார் காணிக்கு தரணும்? கிறிஸ்தவர்கள், கிறிஸ்தவங்க மனசில் ஏவி காணிக்கு தரணும். இந்த விஷயமே எனக்கு தெரியாது. எங்கள் வீட்டில் யார்கிட்டையும் காசு வாங்கக்கூடாது, அப்படி யார்ட்டையும் உதவி கூட. இப்படி தான் நான் சின்ன பிள்ளையிலேருந்து எங்கள் அப்பா அம்மாவும் வளர்த்துருக்காங்க, கொடுத்தாலும் வாங்க மாட்டோம் நாங்கள்லாம் காசை. அப்படிதான் வளர்ந்தோம். அப்போ ரட்சியை விட்டு ஊழித்து போறேன். ஒரு அம்மானா ஒரு சின்ன கிராமத்துல மைட்டாமட்டின்னு ஒரு கிராமம் இருக்கு, அவங்க ஒரு 5 ரூபா காணி தர்றாங்க. நான் எரிஞ்சிட்டேன், என்ன பிச்சைக்காரன் நினைச்சேனா கிளவி கணேசா இப்படி கொடுக்கறத நீ ஜெபம் பண்ணி வாங்கி கொடுக்கணும்ப்பா, இதை தான் உனக்கு செலவழிக்கணும், உனக்கு சோறு சாப்பிடணும்ல, அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் போ, என்ன பிச்சைக்காரன் மாதிரி பாக்குறேன்ட்டு. வேறதான் யோசனை வருது, ஓஹோ இப்படி கொடுக்கறத வாங்கணும் போல் இருக்கு, அதுக்கப்புறம் தான் பைபிள்லாம் இப்படி இருக்கு போல் இருக்கு, நம்ம வாங்கிக்கிறணும், அதை தான் செலவழிக்கணும், இப்படி கொடுக்கறது ஜெபம் பண்ணால் அவங்களுக்கு பிளஸ்ஸிங்னே அடுத்தா எனக்கு தெரியுது. நல்லா ஞாபகம், இப்போ கிறிஸ்தவங்க காணிக்க கொடுப்பாங்கன்னு நான் ஊழியத்துக்கு வரல, ஆனால் ஊழியம் செய்கிறேன், கிராமத்துலேயும் ஒருத்தனை என்னை போசிக்க வச்சிருக்காரு. நீ
காணிக்கையிலான கிறிஸ்தவங்களை கிறிஸ்தவங்க வீட்டுக்கு போனேன்னா அப்புறம் என்ன ஒழிஞ்சிங்க, அங்கேயே தவறிடுறோம் நம்ம. ஒரு வீடு விசிட்லாம் வேலை செய்யணும். என்ன வேலை? ஆண்டவருக்கான ஊழியம். என்னை கேட்டால் பகல்ல ஊழியக்காரன் பைபிள் வாசிக்க கூட ஜோமன கூட வீட்டுக்குள்ளே கிடக்காங்க நீங்க வேற, அதெல்லாம் பைபிள்லயே கிடையாது. பகல் ஃபுல்ல வேலை செய்யணும், கிரீ செய்கிற நாட்கள் அது வரையும் கிரீ செய்யணும். ஊழியக்காரன் காலில் கிளம்பி அம்மாட்டுக்கு நீ கிராமத்துக்கு போனா பிரதர் சாப்பிடாம போவோம், சாப்பாடு கொடுப்பாங்க பிரதர். கிறிஸ்தவங்க கிறிஸ்தவங்க இல்ல புறஜாதியே கொடுப்பான். நல்லா ஊழியம் செய்யுங்க, இயேசுப்பாவுடைய அன்பா நல்ல பாரமா ஒவ்வொரு ஆத்மாவும் ஜெபம் பண்ணுங்க. சில வீட்டுல அசுத்தாவிகள் ஓடும், சில வியாதிகள் சுகமாகும். அவங்களுக்காக மனதொருக்கமா நீ ஜெபம் பண்ணி கண்ணீரோடு ஜெபிக்கும் போது அதை பார்த்து ஐயா நீங்க கொஞ்சம் எங்க வீட்டுல இருக்கிறத கொஞ்சம் பழைய கஞ்சியாவது சாப்பிட்டு போங்க ஏன்பா, சாப்பிட வேண்டிதானே. என்னை கேட்டா ஊழியை நான் பாக்குறேன் பட்னியா இருக்க அப்படின்னா, நான் ஆரம்ப காலத்துல கொஞ்சம் சஃபர் பண்ணேன், எனக்கு விஷயங்கள் புரிஞ்ச பிறகு காசு இல்லையா வேலைக்கு போயிருவேன். வேலைனா என்னது? கிராம ஊழியத்துக்கு. இன்னைக்கு இதை இதை பாக்குற எல்லாரும் பிராக்டிஸ் பண்ண சொல்லுங்க பாக்கலாம். காசு வரலாட்ட சவால் விட்டு கேளுங்க. அங்க போனா யார் தருவா? அதையே நீ பாக்குற. தெரிஞ்சவன் போனாலே ஆண்டர் பிடிக்காது. நான் அப்ப சொன்ன கடவுள் மாதிரி ஆக்கிறேன். எனக்கு காசு இல்லை, இப்ப நான் என் ஊழியர்களை டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுவேன். ஏன்? இப்ப முதல்ல ஒரு புதுசா ஒரு ஃபீல்டுக்கு போட்டா என் ஃபுல் டைம் ஊழியர்கள் காசு இல்லாட்ட கத்தட்ட ஜோம் பண்ணுவான், அரிசி இல்லாட்ட கத்தட்ட ஜோம் பண்ணுவான். இப்ப கொஞ்ச நாள் அந்த ஃபீல்டுல இருந்துட்டேன்னா காசுல அந்த அண்ணன் பரிசா கடை கிறிஸ்தவ அண்ணன் வச்சிருக்கான அந்த கடையில போய் நிற்பான். அது என்ன தேவையோ அவங்கிட்ட போயிருவான். அது அப்ப அவனை காடா ஆக்கிட்டான், ஜீசஸ வேணான்ட்டுவான். அப்ப டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டே இருக்கணும். புதுசா ஒரு ஃபீல்டுல போனாதான் இயேசுனாரே பார்ப்போம். பைபிள்ல பெருதாரு எந்த ஊழியக்காரன் ஒரே இடத்துல இருந்தாங்கன்னு ஏதாவது சொல்லுங்க பாக்கலாம். எந்த இடத்துல இல்ல, எல்லாருமே யாத்ராகமம் மாதிரிதான். மேகஸ்தம்பம் நின்னா அக்னிஸ்தம்பம் நின்னா நிக்கணும், மூவ் பண்ணா மூவ் பண்ணும், போக வேண்டியதானே. பிலிப்பு பாத்தீங்கன்னா அப்போஸ்தலர் 8 சமாரியாவில பயங்கர அற்புதம் நடக்குது பாத்தீங்களா. அந்த பட்டணத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிட்டு அவ்வளோ பிசாசு உடுத்து முருவாதங்க வரும் சோமாங்கிற அற்புத வேலையா நடக்குது. அவனை போய் டிரான்ஸ்ஃபர் பண்ணுறாரு வனாந்திரமா மார்க்கமாய் போ. நீங்க போயிருவீங்களா? ஆண்டவரே இங்கதான் ஆள் இருக்கான் பிசாசு ஓடுறது, இவ்வளவு சந்தோஷம் வந்துட்டு இருக்கு, என்னைய போய் நீங்க வனாந்திரத்துல மனுஷன் இருப்பான் அங்க போய் சொல்றீங்கன்னு கேள்வி கேட்டிருப்போம். கேள்வி கேட்கப்பட்டது பிலிப்பு போயிட்டான், டிரான்ஸ்ஃபர் போயிட்டான். போய் பாக்குறான் ஒண்ணு இல்லை, பாக்குறான் கொண்டு போகணும் ஒரு ரதம் அங்க வந்துட்டு இருக்கு. அப்ப மறுபடியும் பேசுறாரு அந்த ரதத்தோடு சேர்ந்து கொள். எதுக்கு ஆண்டவரை? என்ன ரதத்துல யார் வரும்? சேர்ற முதல்ல கீழ்படினா சேர்ற. அங்க போனா ஒருத்தன் புஸ்தம் படிச்சிருக்கேன், அதுக்கப்புறம் சொல்ல வேண்டியில்ல. நீ வாசிக்கிறது அர்த்தம் தெரியுமா? ஏசியா புஸ்தகத்துல அர்த்தம் சொல்றான், அவன் ஞானசா எடுக்கிறான். ஒரு காந்தாகி மந்திரி. அப்ப அந்த காந்தாகி தேசமே ரசிக்கப்பட்டிருக்கான் அவன் மூலியமா சாட்சியை கேட்டு. அப்ப பிரதர் எதுவுமே பிரதர் நோ குவஸ்டின்ஸ், எனக்கு ஊழியம் செஞ்சு எனக்கு காசு இல்லை. யோவான் சடங்குன்னு இருக்கான், அவனுக்கு சாப்பாடு என்னன்னு உங்களுக்கு தெரியுதா? பரவாயில்ல, உங்களுக்கு பைபிள் அறிவு இருக்குது, புத்தி இருக்கான்னு தெரியல. சைலுக்கு அறிவு தான் இருக்கு, புத்தி கிடையாது. ஆனா வெட்டுக்கிளி நீங்க யோவான் சடங்குன்னு கூண்டுக்குள்ள வச்சு வளர்த்தார, நான் சாப்பிட்றதுக்கு வெட்டுக்கிளி வேணும் அப்படி அவரை வளர்த்தாரு. தேனு மழை தேர்ந்தேன். ஆண்டவர் தானே உண்டாக்குறாரு, பறவைகள் ஆண்டவர் கவலைப்படுறவங்க எல்லாம் காக்கா படுறாங்கிற மடப்பயல்கள் லூசு பயல்களா, அது விதைக்கிறதும் இல்லை அவைகளை பரம பிழை போட்டுக்கிற பரமபிதா. அவளை காட்டு விசேஷம் உங்களை பிழை போட்டு மாட்டார். எவ்வளவு சவாலா பேசுறாரு பாருங்க. ஊழியக்காரன் யோவான் ஸ்நானகன், அவனுக்கு சாப்பாடு கழுதி 4 அங்க பார்க்க வேண்டிய வெட்டிக்கிளிகள் ஃபுல்லா காட்டுக்குள்ள இருக்கும். போய் ஒரு 10 வெட்டிக்கிளி எவ்வளவு வேணுங்க வேணுமா, 10 பரோட்டா சாப்பிடற மாதிரி 10 வெட்டிக்கிளி சாப்பிட வேண்டியதா? தாகம் எடுக்கதா கழுது, தேன் அங்க எங்க கிடக்கு, நமக்காகவே ஆயத்து தேன் எடுத்து நல்லா புழிஞ்சு திங்க வேண்டியதா? ஹெல்த்தியா இருக்கான் அவன், என்ன சொல்றீங்க?
இந்த ஆண்டவர் இன்னைக்கு செத்து போயிட்டாரா, மாறி போயிட்டாரா? அப்ப ஊழியக்காரன் எவன் கஷ்டப்படுறாங்கிறான், அறுவடை இல்லாம எப்படி இருக்க முடியும்? கற்பையா சரஸ்வதியும் கணேசன் ஒழிஞ்சிருந்து இவ்வளவு பெரிய ரிசல்ட் இருக்கு. அப்ப வேற அவங்க ஆண்டு செவத்தை கேட்க மாட்டாரா? அவங்க தரித்திரம் இருக்கானா, அவங்க சோம்பேறின்னு அர்த்தம் பிரதர். ஊழியம் பார்த்தோட எனக்கு இந்த அளவுக்கு தேவை சந்திக்கப்படலாம். அது பிரதர், நான் ஒரு கிராமத்துக்கு போறேன், ஒரு பிசாசு ஓடும் இல்ல ஓடாதா? அப்ப பிசாசுல இருந்து விடுதலை ஆனா அவனு சோறு போடுவானா இல்லையா? ஆண்டர் என்ன சொல்றாரு? பணம் வேண்டி இருக்கு, வரி கட்டுறது. பேதர்கிட்ட சொல்றாரு, போடா மீனை பிடிடா, மீன் பிடி, மீன் நீ பிடிக்கிற மீன்ல வாயில என்ன இருக்கும், அதை வித்து போய் கொடுங்கிறேன். அவ்வளவுதான். ஆத்மாக்கள் பிடிச்ச வாயில மீன் இருக்கும்ல, இன்னைக்கு எப்படி எனக்கு காணிக்க வருது? கிறிஸ்தவங்க எவங்க அணிக்க கரையோரம் போறதான். என் மூலியமா கிராமத்துல சிறு பிள்ளைகளா இருக்கும்போது அவங்க ஆண்டவரை நான் சண்டே கிளாஸ் ஏற்றுக்கணும், என் ஊழியர்கள் போய் சண்டே கிளாஸ் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவங்க இப்போ வளர்ந்து நிறைய வேலை பார்க்கறாங்க. அங்க அவங்க கொடுக்கற காணிக்கை தான் 50% மேல வருது. யார் கொடுக்குற நீங்க வேற? அப்படியே எனக்கு வர்ற காணிக்கை எப்படி வருது? இப்ப சிறுவர் முகாம் வைக்கிறேன், இந்த வருஷத்துல 100,000 சிறுவர்களை சந்திக்க போறேன். ஒரு தாலுக்காக்குல ஒரு ஒரு 10 கிராமம் ஒழிஞ்சானா 10 கிராமத்து பிள்ளைகளையும் சேர்த்து ஒரு சிறுவர் முகாம் வைப்பேன். 300 பேர் வருவாங்க. அந்த 300 பேருக்கு ஆண்டுடைய வார்த்தையில விதைக்கிறோம். ஒரு காலங்களில் அவங்க பெரிய விளைய ரட்சிக்கப்பட்டுச்சுன்னா யார் காணிக்க தருவாங்க? எனக்கு தானே. அப்போ நீங்க அப்படி சொல்லுங்க, நீங்க இப்பதான் விசேதிகே வந்திருக்கிறீங்க. அவங்களும் எங்களுடைய மிஸ்டரிகளுக்கும் சின்ன ஹெல்ப் பண்றாங்க. திடீர்னு ஏற்கனவே ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 5 மேஜிக் வேன் கொடுத்தாங்க. அதை வச்சுலாம் அதுல 3,00,000 கிலோமீட்டர் ஓட்டிட்டோம் ஒவ்வொரு வேனும். அவ்வளோ ஒரு 1,000,000,000 கிராமத்துக்கு அதில் போயிருப்போம். இப்போ ரீசெண்டாக ஒரு 5 மேஜிக் வேன் வாங்கி கொடுத்துருக்காங்க. அதில் துரிதமாக ஊழியம் செய்யறது தானே. நான் ஜெபம் பண்ணுற மாதிரி 313 தாலுக்கா இருக்கு. ஒரு தாலுக்காவுக்கு ஒரு வேன் வாங்க போகிறோம். வாங்கிடலாமா? காசா போனமா வாயா வலிக்க பார்த்து ஏசப்பாண்ட ஆண்டவரை 313 வேனை வாங்கும். இப்பயே கிட்டத்தட்ட ஒரு 11 வேன் வாங்க போகிறேன். எல்லாம் அண்ணனை எனக்கு ஒரு 5 வேன் கொடுத்துட்டாங்க. இன்னும் ஆண்டர் கிருபியா போற இடத்துல நான் ஒரு வேன் வாங்கி கொடுக்குறேன்னு ஒரு மெட்ராஸ் நண்பர், ஒரு ஹாஸ்பிட்டல் ஒரு அண்ணன் வச்சிருக்கிறாங்க, பெதஸ்தான் ஒரு ஹாஸ்பிட்டல், அவங்க ஒரு வேன் வாங்கி கொடுத்துட்டாங்க. இப்படி ஆண்டர் கொடுத்துட்டு இருக்கிறாரு. தருவேன் 313 வேன் வந்துடும் பிரதர். டெய்லி ஒரு சர்ச்சு கட்டிடலாம். அப்பயே நான் பார்த்துட்டோமே, ஒரு நாளைக்கு ஒரு சர்ச்சு கட்ட போறோம். அல்லேலூயா. நாம கிறிஸ்தவங்க உருப்பிட்டா என்ன புரிதம் பிரதர்? இந்தியாவை 1 வருஷத்துல இயேசுவை சொந்தமா மாத்திடலாம். நான் சொல்ற பிளான் எல்லாம் கேட்கட்டும் எல்லாரும். சோம்பேறிகள் தான் கஷ்டப்படுவான். அவன் செய்வது எல்லாம் வாய்க்கும். நீங்க எப்படி பட்டீங்க? நானு எந்த கிறிஸ்தவ வீட்டுக்கு போவேன்னா ஒரு கிராமத்தை உண்மையா போய் ஆத்ம பாரத்தோட பிரசங்கம் பண்ணுங்க, ஆத்ம பாரத்தோட ஒருத்தனை ஜெபம் பண்ணுங்க, அங்க பிசாசு ஓடும், வியாதி சோகமாகும். நான் ஒரு கிராமத்துக்கு, சர்ச் இல்லாத கிராமத்துக்கு போயிட்டு ரெகுலரா போற கிராமம் சாப்பிடாம நான் வந்ததே இல்லை. ஐயோ பிச்சர் வாங்கி போறத நீங்க வேற சொல்றீங்களே, அவ்வளவு அன்பா இருப்பாங்க. ஒரு சண்டையா இருக்கும், சர்ச்சே இருக்காது. எனக்கு சோறு போடுறதுக்கு சண்டையா இருக்கும். இந்த சின்ன பிள்ளைகள் சந்திக்கிறவங்க, ஏன்னா எங்க வீட்டுலதான் இந்த வருஷம் போன விட்டு அவங்க வீட்டுல சாப்பிட்டீங்க, எங்க வீட்டுல சாப்பிடுங்க. ஊர் அந்த பெற்றோர்கள் எல்லாம் என் பிள்ளைக்கு நல்ல பழக்கம் சொல்லி கொடுக்குறியா? என் பிள்ளை நல்லா படிக்கிறான், போய் சொல்ல மாட்டான், கெட்ட வார்த்தை பேச மாட்டான், அதுவே போதுமையா? ஆயா சாமி சாப்பிடியா? அவ்வளவு கிராமத்துக்காரங்க அன்பா நேசிப்பாங்க. போய் அதோட விடுவாங்களா? கிராமத்து அன்பு என்ன தெரியுமா? அங்க உள்ள காய்கறியை கொடுத்து விடுவாங்க. எங்க வீட்டுல கொஞ்சம் மஞ்சள் பையில அரிசி வச்சுக்கோங்கய்யா, நீங்க உங்க பிள்ளைகளுக்கு கொடுங்கய்யா. ஒரு ஊழியக்காரன் ஒரு கிராமத்துக்கு போயிட்டான், அவன் வந்து அவனும் சாப்பிட்டு அவங்க வீட்டாளர்களுக்கும் சாப்பாடு கிடைக்கும். வேற போறதா நீங்க வேணா வர்றீங்களா? எப்படி காசு கிடைக்குது? நீங்க வேற ஊரம் முட்டா போய் சோம்பேறி போயிலுமா ஊழியத்துக்கு வந்துட்டா என்ன செய்யறது? இவங்க எல்லாம் அங்கங்க போயிருது, நீட்டா அலைகிறது.
என்ன அப்படியே ஒன்றும் செய்யக்கூடாதானே சோர் மட்டும் வந்துருன்னா எப்படி வரும்? ஸோ அப்போ அந்த ஒரு ரீசன் தான் இருக்கும் இல்லையா? இப்போ நிறைய பேர் பாஸ்டர்ஸ்லாம் பாஸ்டர்ஸ் கான்ஃபரன்ஸ் போகிறாங்க அங்கே, அப்போ இதெல்லாம் அந்த அந்த ஸோ கர்த்தருக்காக அவங்க வேலை பார்த்தா நிச்சயமாக அவங்களுக்கு கிடைக்குங்கிறதா நீங்கள் ஒன்றும் இல்லை. பாஸ்டர்ஸ் மீட்டிங்கு எல்லாம் ஃபெல்லோஷிப்பாக இருக்கணும். எல்லா பாஸ்டர்ஸும் சேர்ந்து அந்தந்த ஏரியாவில் இருக்கிற கிராமத்துலலாம் ஒரு வருஷத்துக்கு ஒரு அஞ்சு முறை காஸ்பிள் அறிவிக்கன்னு பிளான் போடட்டும். இப்படி போட்டுருவாங்களா? அப்படி போடுறதில்ல. ஊழியக்காரங்க கூடி வருவாங்க மத்தியானம் வரைக்கும் சாப்பிட்டுட்டு நல்ல ஒரு ஃபெல்லோஷிப்பை கூடுவாங்க. நல்லது நிறைய ஃபெல்லோஷிப்பில் நான் பேசியிருக்கிறேன், அன்பை நேசிக்கிறவங்க இருக்கான். அவங்க எல்லாம் ஒருமனப்பட்டு சுவிசேஷம் உள்ளிட்டு போயிடுவாங்களா? சொல்லுங்க. அவங்கவுங்க தனிப்பட்ட இதில் அப்படி போறது, அப்புறம் எப்படி ஹெல்ப்ஃபுல் வருது? எங்க போறாங்க? போறவங்களே தப்புன்றாங்க. அவங்களை யார் போச்சோன்னது அப்படிங்கிறாங்க. ஊழியங்கள் நடக்கல பிரதர், ரொம்ப வேதனை. அதாவது பிரதர், ஒன்னு சாமுவேல் 17:2 வாசி பார்த்தீங்கன்னா, கோலியாத் வந்து நிற்கிறான். இங்க என்ன போட்டிருக்குனா, ஏழை பள்ளத்தாக்களை யுத்தத்திற்கு அணிவகுத்து நின்றார்கள் போட்டிருக்கு. அணிவகுத்து நின்றார்கள், யுத்த காலத்துல வந்து நிற்கவா செய்யணும்? யுத்தம் தானே பண்ணும். ஒருத்தன் யுத்தத்துக்கு கூப்பிடுறான், பழைய பெலிஸ்தர்கள் ஃபுல்லா சண்டை ஒண்ணும் போயிருக்க, ஒருத்த மட்டும் உரம் கழுதி யுத்தம் பண்ண வேண்டியதானே நிற்கிறாங்க. இன்னைக்கு அதே மாதிரிதான் கிறிஸ்தவங்கள் நின்றுகிட்டு இருக்காங்க. என்னன்னா, நாங்க கண்டுபிடிச்சு கிறிஸ்து இல்லாத கிறிஸ்தவர்களாக அணிவகுத்து நிற்கிறோம். கிறிஸ்தவர்கள் தான், ஆனா யார் இல்ல? கிறிஸ்து இல்லாதவர்களா? கிறிஸ்து தலை இல்லாத முண்டங்கள் போற, தலை மட்டும் கிடையாது, அது பிணம் தான் அர்த்தம். நீங்க ரட்சிக்கப்பட்டவர்கள் அனுதினமும் சபையில் சேர்க்க மாட்டேன். ரட்சிப்புனா என்ன? கிறிஸ்து இருக்கணும். கிறிஸ்து இல்லாத கிறிஸ்தவர்கள் கூட்டம் தான் நிறைய இருக்குது, அதான் அணிவகுத்து நிற்கிறோம். அடுத்து விசுவாசம் இல்லாத விசுவாசிகள் சொல்லுங்க. விசுவாசம்னா விசுவாசிகளா? விசுவாசம் இல்லாத விசுவாசிகள், விசுவாசிகள் தான். ஆனா என்ன இருக்காது? விசுவாசம் இருக்காது, நரகம் தான். இன்னொன்னு மூணாவது சொல்லிடுறேன், ஊழியம் செய்யாத ஊழியர்களாக அணிவகுத்து நிற்கிறோம். மூணு காரணம், கிறிஸ்து இல்லாத கிறிஸ்தவர்கள், விசுவாசம் இல்லாத விசுவாசிகள், ஊழியம் செய்யாத ஊழியர்கள் இருக்க. ஆனா ஊழியம் நடக்குதா? இல்ல பிரதர், எனக்கு தெரியும் பிரதர். அதுக்காக எல்லாரும் சொல்ல, கொஞ்சம் பேர் ஊழியம் செய்யலாம், கொஞ்சம் பேரு தான், கொஞ்சம் பேரு தான். அதுல மீதி எல்லாம் சும்மாவே இருந்தா எப்படி எழுப்பு நடக்கும்? சொல்லுங்க நீங்க அடுத்த கேள்வி. அதான் இப்ப இதுல இன்னொன்னு, இப்ப நீங்க அடிக்கடி சொல்ற நல்ல வேலை, நல்லா இருக்கு இந்த வேலை, நல்ல பணம் வருது, நல்லா செழிப்பா இருக்கும் அப்படின்லாம் சொல்லிட்டே இருக்கிறீங்கல்ல. பட் இது பார்க்கும்போது அவங்களுக்கு ஆக்சுவலி ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு குணத்துல நீங்க ஊழியத்தை, நான் ஒண்ணும் வித்தியாசம் பைபிள்ல சொல்றேன் இல்ல, ஊழியனாலே நம்ம கஷ்டம் பாடு எப்படின்னு சொல்றது, அந்த வேலையில விட்டுட்டு வந்திருக்க இந்த வேலைக்கு வாங்க இது நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுல ஆக்சுவலி எப்ப இருந்து இது அது மாதிரி அந்த நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் தான் பாருங்க. ஒரு நாள் கூட பசியா இருக்கும் போது பசிக்குதுன்னு ஆண்டவரை முறுமுறுத்ததில்ல, உயிரே கொடுத்துட்டு கழுதி பசிச்சாருன்னு நான் செத்து போயிருப்பேன். அப்படிதானே என் சாட்சி? அதானே சாங்கரவன் உயிரை கொடுத்துட்டு கழுதி ஒரு நாள் பட்னியா இருந்தா என்ன? அப்படிதானே எல்லாமே மகிழ்ச்சி தான் பிரதர். இப்போ வரைக்கும் ஏறு முகத்துலதான் இருக்கும், நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான் தாவிது, ஊழித்தன் எல்லைகள் விரிவாகுது. நான் ஊழியத்தை வளர்க்கணும்னு ஒரு பிரயாசம் பண்ணி நீங்க பாக்குற எல்லாருமே சொல்றீங்கல்ல, இப்ப எல்லாம் கிறிஸ்தவர்களா இருக்கிறீங்க, எல்லாமே வாங்க, எல்லாமே சொல்லுங்க, எல்லாமே முழு நேரம் ஊழியது வந்துடலாம். அதான் காட்டு தேனு ரெண்டு வெட்டுக்கிளிகள் தானே கழுத. இப்ப என்ன 11 என்ன இருக்குது? அவங்க கறி வேணும், கறி வேணுங்கிறேன். அவங்களுக்கு இந்த மண்ணாவை தவிர, மண்ணாங்கிறது தேனிட்ட பணியாரம், பணியாரம் சாப்பிட்டுருக்கீங்களா? சாப்பிட்டு பாருங்க, அது பல்லு விளக்காம சாப்பிடணும், அதுலதான் டேஸ்ட். அவ்வளவு மண்ணாவே, இந்த மண்ணாவே தவிர எங்களுக்கு என்ன இருக்குண்டாய்? முட்டா பைய, அவன் என்ன நினைக்கிறாய்? வெங்காய கிறிஸ்தவங்க, கோமட்டி பைய, கொமட்டிக்காய், வெங்காயம் அப்படின்னு நினைக்கிறாய், மண்ணாவை மறந்துட்டாய். அவங்க கறி வேணுங்கிறாய். ஆண்டவர் ஒரு காற்றை அனுப்பினார், ஒரு காற்று, ஒரு நாள் இல்ல, அஞ்சு நாள் இல்ல, பத்து நாள் இல்ல, ஒரு மாசம் வரைக்கும் தின்னுங்கடான். ஒத்த காத்துதான் பிரதர், ஏசப்பால எல்லாம் செய்ய முடியும் பிரதர். அவ்வளவு பெரிய ஆண்டர் அங்க என்ன 11 ஆண்டு சொல்றாரு, கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்று உண்டோ, என்னுடைய கரம் குறி இருக்கிறதோன்னு கேக்குறாரு. அன்னைக்கு உள்ள ஆண்டவர் தான் இன்னைக்கு. நம்ம விசுவாசிக்கணும், ஜெபிக்கணும்.
விசுவாசத்தை பூரா ஐஸ்வர்யம் வாங்கணும், பிஎம்டபிள்யூ கார் வேணும், ஆடி கார் வேணும் வாங்கி தொலைங்க. அதே விசுவாசம் எனக்கு ஆத்மா கிடைத்தாங்கன்னு ஜெபிக்க வேண்டியதானே. அந்த ஜெபத்தை கேட்கிறாருல, இந்த ஜெபத்தை கேட்க மாட்டாரா? நான் மட்டும் மரலவும் போகணும், மீதி இந்தியாவே நாசமா போகணும்னா சரியும் கொடுத்துருவாரு. செத்த உடனே நரகத்துல தள்ளிடுவார். ஐஸ்வர்யவான் ஜாகம் தட்டி ஐஸ்வர்யமா இருக்கான். நல்லா ஞாபகம், இந்த செய்தி கேட்கிற பணக்காரங்க எல்லாம் மனம் திரும்பிடணும். பைபிள்ல பிலிப்பு யாரு சமையல் வேலைக்கு தெரிந்து கொள்ளப்படுறான், அவனும் வச்சு ஒரு பட்டணத்தை அசைக்கிறாரு. வேற சொல்லுங்க, உங்களுக்கு தெரிஞ்சது சொல்லுங்க. யாரு ஊழியஞ்சியில ஊழியஞ்சியறவங்க பிரதர் பைபிள்ல நீங்க சொல்லுங்க. முழு நேர ஊழியர், பகுதி நேர ஊழியர், பிரிவு இருக்கா? அப்படி இல்ல, எல்லாரும் ஊழியஞ்சனும் ஒரு சிலர் தானே அவரு கூப்பிடுறாரு. தெரிந்து கொள்ளப்பட்ட அன்னைக்கு அவன் தான் ஜோத்தெல்லாம் விட்டுட்டு தெருவுக்கு வந்துட்டால. அடுத்து சகை என்ன செஞ்சிருப்பான்? அதான் ஏழைகளுக்கு குடுக்கறேன்றா, அநியாயமாசம் மட்டும் வாங்கிக்கிறான், தெருவுக்கு வந்துட்டான். நான் இப்ப நம்ம தமிழ்நாட்டுக்காரங்க மட்டும் சகையை பார்த்தேன், அட அறிவிட்டவனு. சொத்த சேக்கணும் கூட ஏசனார் வீட்டுக்கு வந்தாருன்னா, நீ சொத்த இல்ல தெருவில இறந்துட்ட, அவன் என்ன சொல்லியிருப்பான்? சொத்தை என் கூட ஏசப்பா இருக்கிற, எனக்கு எதுக்கட சொத்துன்மா? அதான் உண்மையான சந்தோஷம், உண்மையான ரட்சிப்பே அதான். எல்லாரும் மேம்புறதாரு, என்னை பின்பற்றியவனா எல்லாரும் தான். ஏன்னா நீங்க ஒரு முக்கியமான பாயிண்ட் நீங்க இது பண்றீங்க, அதான் திருப்பி நீங்க அழைப்புன்ற வார்த்தை நீங்க கிறிஸ்டியன்ல ஒரு மிகப்பெரிய ஒரு வேர்டா இருக்குது. அழைக்கிறாரு அவர், அவர் வாட்டுக்கு அழுகிறாரு. நான் இருக்கிறேன், என்ன அனுப்புங்க. இப்ப எனக்கு இன்ன வரைக்கும் அழைப்பு வந்துச்சானே தெரியல. என் கண்ணீரை துடைச்சிட்டாரு, அவர் வாட்டு கண்ணீர் வடிச்சுட்டு இருக்கு, அழுதுகிட்டு இருக்காரு. நான் என்ன சொல்றேன், ஏசப்பா அழாதீங்க, நான் இருக்கேன். டெய்லி சொல்றேன், ஏசப்பா அழாதீங்க, நான் இருக்கேன், நான் இருக்கேன். உங்களுக்கு ஊழியம் சார், உங்க கண்ணீரை துடைப்பேன்னு வந்துட்டேன். இப்ப இன்னொன்னு உங்களுக்கு சொல்றேன், உங்க பின்ன உங்க முன்னாடி உங்க சொந்தக்காரர்களோ உங்க உங்க வீட்டுல உறவுக்காரங்க இல்ல உங்க அம்மா எங்க அம்மா நம்ம முன்னுக்கு தீப்பிடிச்சு எறிகிறாங்க, ஐயோ அம்மான் கத்துறாங்க, என்ன செய்யணும்? உங்களுக்கு அழைப்பு இல்ல, நீங்க தீயணைப்பு படைய அழைச்சிருந்தாலும் ட்ரைனிங் எடுக்கலையே, ஞானம் இல்லையே, அறிவு இல்லையே, முடியல, பாவம், நீ கஷ்டப்பட பாவம், ஐயோ பாவம் எரியுது. சும்மாலாம் இருக்கணும் இருப்பீங்களா? கண்டிப்பா இருக்க மாட்டேன், உங்களை கொல்ல வேண்டியதான் சும்மா இருந்த. அந்த மாதிரியான ஒரு இது. அப்ப என்ன சொன்ன, ஏதாவது செய்யணும் இல்ல, நீ கிறிஸ்தவங்க பூரா தன்னுங்கத்தான் நான் பக்கத்துல இருக்கிற நரகத்து போறாங்க, அக்னி கடல்ல போறாங்க தெரியுது. நான் ஒன்னும் உனக்கு ஒரு விஷயம் தெரியுது, சத்தியம் தெரியும், அதை சொல்ல மாட்டேன்னா சொல்லாதவங்களுக்கு பூரா நரகம்தான். நான் சொல்றேன் இதான் உண்மை, பிரதா சத்தியத்தை நான் சொல்றேன். என்னை சுத்தி உள்ளவங்க எல்லாட்டையும் இயேசு பத்தி அறிவிக்கிறது கடமை, கட்டளை அது. ஸோ அப்படியே எல்லாருமே உள்ள வரலாம், எல்லாத்தையும் கர்த்தர் போஷிப்பாரு, எல்லாம் நல்லா வச்சிருப்பாரு, நல்ல வேலை அப்படிங்கிறத நீங்க அதிகமா என்ன வேணாலும் செய்வார், என்ன டாக்டர் ஆகு, இன்ஜினியர், கலெக்டர் ஆகு. ஆனா ஊழிஞ்சு பைபிள்ல முழு நேர ஊழியர், பகுதி நேர ஊழியர் பிரிவே கிடையாது. அதான் பிழிப்பு சொல்லிட்டேல, சமையல்காரனா பயன்படுத்துறாருல்ல. இதை விட பவுல் எல்லாம் சொல்லி காட்டுறாங்கல்ல, பவுல் போய் டென்ட் போடுறாரு, போகும்போது ஒரு சின்ன வேலை பாத்துங்க, நானும் தான் எங்க இதுல பாத்ரூம் கிளீன் பண்றேன், நான் எனக்கு ஒரு நெருப்பு எழுதும் போது நான் பாத்ரூம் கிளீன் எழுதிடுறேன், அதையே தொங்கிக்கிட்டா இருக்கிறது. நீ வேலைனாலே நான் நினைத்து நீ ஏதோ பார்த்தே வேலை, நான் வேலைக்கு போனேன், கிராமத்துக்குள்ள போறேன். வேலையாதான் எல்லா கிறிஸ்தவங்களும் என்னை கேட்டா எல்லாரும் ரிசைன் பண்ணிட்டு
காடையும் வச்சு சாப்பு சோறு போடுவாரா இல்லையா? எத்தனை பேருக்கு சோறு போட்டாரு? மோசையோடு வந்த காலாட்கள் லட்சங்கள், லட்சங்களை இவங்க சோறு சமைச்சாங்களா? அவங்கள போசித்த ஆண்டவர் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கிறிஸ்தவங்களும் 1 கோடி பேர் முழுநேர் உள்ளத்துக்கு வரட்டும், நான் சாப்பாடு போடுறேன். என்ன விசுவாச வீரர்கள், அவங்க மட்டும் கோட்டு போட்டா கிராமத்துல உள்ள ஒரு கிராமத்துக்கு போ, அவங்க எல்லாம் கோட்டு போட்டு கார் பிஎம்டபிள்யூ வாங்க வை, நீ விசுவாசத்தை உனக்கு கிடைச்சுங்கிற அந்த விசுவாசத்தை மற்றவங்களுக்கு சொல்லி கொடுத்து அவங்களையும் வாங்க வை, அப்ப நாம எல்லாம் அங்கிட்டு போயிருவோம், நான் சொல்றேன் எல்லாரும் ஊழியத்துக்கு வந்துட வேண்டிதான், வரலையா சிற்போ பாவம் யாரு பத்த பிள்ளையோ, ஊழியத்துக்கு வந்தேனே லக் அடிக்கும். பட் ஆனா எனக்கு ஆச்சரியமான விஷயம் வந்து உங்க வளர்ச்சி மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி, இப்ப யாருமே நினைச்சு பார்க்க ஒரு சிலரால் பண்ண முடியாத அளவுக்கு இந்த வளர்ச்சி இருக்குல்ல, தோழி வளர்ச்சிங்கிறது அது எல்லாமே இந்த ஒரு இந்த டிராவல் தான். உங்களோட ஃபேத் வளர்ந்துருக்கா வளர்ந்தேன்னு எனக்கே தெரியல, நான் வந்து ஜாலியா இருக்கேன், காலையில நல்லா சாப்பிட்டேன், மத்தியானம் சாப்பிட்டேன், நைட்டு சாப்பிடுவேன்னு நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? சாப்பிட்டுமா தமிழ் பேபி மாதிரி இருக்கோம் சரியா? ஆகுனா ஏசப்ப எங்க கூட இருக்கீங்களா? சூப்பரா இருக்கும். ஆண்டவட்ட போய் ஏன் நான் சொல்ல வரேன்னா, நீங்க 1 கோடி ரூபா மந்த்லி உங்களுக்கு தேவைப்படுதுன்னு சொல்றீங்களா, நான் அதை வச்சு நான் சொல்ல வரேன். விருந்தினர் பஸ் ஸ்டாண்ட்ல போய் பிச்சை எடுக்கவா, ஐயா 1 கோடி ரூபா வேணும், பிச்சை எடுத்தா வந்துருமா? சரி 10 ரூபா வேணும், 10 ரூபாய்க்கு பிச்சை எடுத்துருவானா? கண்டிப்பா எடுக்க மாட்டேன். நான் ஒரு ஆன்லைன் பிரேயர் போயிருந்தேன், 200 பேர் வருவாங்க காலையில, நாங்க 4 பேர் சேர்ந்து 2000 குடும்பங்கள் இருக்கிற கிராமத்தில் காஸ்பிள் வரைக்கும் எங்களுடைய பிளான் என் மிஸ்டரிகள் சேர்ந்து நைட்டெல்லாம் எங்களை 70 ரூபா தேவை இருக்கு. நான் என்ன நினைக்கிறேன், இந்திய தேசத்துக்கு கவர்மெண்ட்டுக்கு ஆன்லைன் பேரில் 70 பேர் இருக்காங்க, ஆளுக்கு 10 ரூபா கொடுக்க மாட்டேன் காசரியா பேர். அந்த டீ டைம் வந்துச்சு, எல்லாரையும் போய் கை கொடுத்தேன், நல்லா இருக்கீங்களா, நான் உங்களுக்கு அச்சுப்பிக்கிறேன், எங்களுக்கு காலையில் ஒரு ஊழியத்துக்கு போகிறோம், எங்களுக்கு கொஞ்சம் தேவை இருக்குது, ஜோம் பண்ணிக்க பண்ணுறேன். அவங்க எல்லாம் அதெல்லாம் கத்திர சந்திப்பாரு, கவலைப்படாதீங்கடா, ஏசப்பா பாத்துக்குருவார். நான் சொன்ன மனசு கணக்கு ஏசப்பா பாப்பாரு, நீ கழுதி எடுத்தியா பிச்சை மாதிரி ஒரு 5 ரூபா 200 பேர் அப்படி சொல்றாங்க பாரு. என்னத்த மனசுக்குள்ளதான் எவனும் தரல, இல்ல ஒரு தேவையை அறிவிச்சா என்ன செய்யணும், ஆசரிப்பு கூடாரத்தை கெட்டணும். இப்ப நிறைய கிறிஸ்தவங்க இதுல பிரசங்க வேற, தேவைய சொல்லவே கூட, சரி சொல்லல, எனக்கு எவ்வளவு தேவை இருக்கு நீ சொல்லு, தீர்க்கதரிசனமா எவ்வளவு லட்சம் தேவை இருக்கு, எவ்வளவு கோடி தேவை இருக்குன்னு தெரியுமா அவங்களுக்கு? இப்ப நான் சொல்லிதான் எனக்கு 1 கோடி ரூபாய் தேவைன்னு உங்களுக்கு தெரியும், இது உங்களுக்கு தீர்க்கதரிசனம் தான் சொல்லி நீங்க அனுப்பிடுவீங்களா? நிறைய பேர் முட்டா போய் என்ன சொல்லுவாங்க, கத்தர் பேசட்டும், ஆமா பேசுவார், நாங்க தேவைகளை அறிவிக்கிறோம், உனக்கு என்ன முடியுமா அதை செய்யணும், தியாகமா செய்யணும். 200 பேரும் டீ டயத்துல எவன் காசு கொடுக்கல, ஆண்டவர் இன்னும் மீதி நேரம் இருக்கு, ஆண்டவர் அதிகாலையில ஆண்டவர் சேவலை சந்திப்பாருன்னு மதுரையும் ஜெபம் பண்ற காலையில 5 மணிக்கு ஆமீன் போடும் போது எல்லாத்தையும் போயிட்டாங்க, ஒரு 5 பேர் தான் இருக்கா, அவங்க எவனா காசு தருவேன் அவங்களும் தோத்திரம் போட்டு போயிட்டாங்க. எப்பயும் அந்த மீட்டிங் நடத்துற ஒரு அண்ணன் 50 ரூபா கொடுப்பாரு, அன்னைக்குன்னு சிரிச்சிட்டு போயிட்டாரு அவரும், நாங்க அப்படியே சோர்ந்து போயிருக்கோம். சரி, நம்மளுக்கு நைட் ஃபுல்லாக ஜோமனதுனால ஆண்டர் தூங்க சொல்றாரு போல் இருக்கு, நல்லா தூங்கவும்டா, நமக்கு என்னடா காசு இருந்தா ஊழியம் செய்ய வேண்டியதான், காசு இல்லை கழுதி படுத்து உறங்கவும்டா. வாங்கிட்டு சொல்றேன், மனசு கேட்க மாட்டேங்குது, சண்டை ஏசப்ப நீங்கன்னா என்ன உலகத்தை உண்டாக்குனீங்க, நைட்டுலாம் உங்களுக்கு அழுது ஜெபிச்சு 70 ரூபா தர மாட்டேங்க, நீங்கன்னா என்ன நீங்க சண்டை தான் சக்கலத்து சண்டை, வாங்கடா போ, சைக்கிள்ல கிளம்பி போனோம், திடீர்னு போறோம்ல ஏதோ ஒரு வர்ற ஒளியில ஏதோ கிடக்குற மாதிரி இருக்கு, சைக்கிள் எடுத்துட்டு போய் நடந்து போய் பார்த்தா 1 ரூபா நோட்டு கீழே கிடக்கு, எண்ணி பார்த்தா 7-10 ரூபா நோட்டு கிடக்கு,
அண்ணன் என்ன சொல்லாரு, முட்டாத்தே இல்லை அந்த 200 லூசு பேர்ல அங்க இருக்கவங்க துட்ட கேட்டுக்கிட்டு இருக்க. இங்க ஆண்டவர் எங்க இருந்தாரு, ரோட்ல ஒருத்தனுடைய பாக்கெட்டை கட் பண்ணிருக்காரு. எனக்காக என்ன வேணாலும் செய்வார் பிரதர், உண்மையான ஒரு ஊழியக்காரனுக்காக காகங்கள்கிட்ட கொண்டு அப்பமும் தண்ணீரையும் போஷிப்பார்னு ஆண்டவர் சொல்ற. ஏழை விதை வச்சு எனக்கு கொடுக்கற காணிக்கைகள் பிரதர் ரொம்ப கஷ்டப்படுறவங்க, சாப்பாட்டு கஷ்டப்படுறவங்க. அவன் 100 ரூபா அனுப்புவான், 50 ரூபா அனுப்புவான், 20 ரூபா, 10 ரூபா அழுகிய. அவங்கள வச்சுதான் எங்களை நிறைய போசிக்கிறார், அதுலதான் வல்லமை இருக்கும் பிரதர். நான் சொல்றேன், என காணிக்கை அனுப்புறவங்க தியாகமா அன்புனால அனுப்புனாதான் அந்த காணிக்கையில வல்லமை இருக்கும். எலியாவை போசிப்பதற்கு சாப்பாட்டுக்கு இருக்கிறதுல இருந்து கொடுக்கணும், அதுலதான் கர்த்தரே தேவன் என்பதை அந்த எலியாவை கொண்டுதான் அக்னினால பதில் கொடுத்து நிரூபிக்கிறார். எனக்கு ஏன் ஊழியர்கள்ட்ட அற்புதம் குறையா இருக்கு, ஜெபிக்கிறவங்க கம்மி, தியாகமா ஜெபிக்கிறவங்க கம்மி, கொடுக்கறவங்க தியாகமா கொடுக்கறவங்க ரொம்ப கம்மியா இருக்க. எல்லாம் மாறணும் பிரதர், சபைகளே மாறணும், சபையோடைய நோக்கம் மாறணும். எல்லாம் கட்டடத்தை இடிச்சு இடிச்சு கட்டிட்டு இருக்காங்க, சரியா? அதுல ஒரு ஆத்ம திருப்தி ஒளியுங்கள். சர்ச்சை கட்டணும் பிரதர், நாங்க சர்ச்சை கட்டணும், யாராவது வந்தா காணிக்க தர்றேன், எங்க தசம பாகத்துல இருந்து காணிக்க தர்றேன். இப்போ ஒருத்தங்கன்னா 200 பேர் அந்த சர்ச்சு, 250 பேர் உட்காரலாம், அழகா இருக்கும் அந்த சர்ச்சு. நான் பிரசங்கம் பண்ண போயிருக்கேன், ஆனா 50 பேர் தான் சர்ச்சுக்கு வருவாங்க. இடிச்சுட்டு 3 கோடியில ஒரு சர்ச்சு கட்டுறாங்க, ஏன் ப்ரொமோஷன் ஒர்க் வர்றாங்க. ஏன் நல்லா இருக்குமே அந்த சர்ச்சு, ஏன் இடிக்கிறீங்க? அதான் இருக்கிறதுக்கே ஆள் வரல இல்லை தம்பி, விசுவாசிக்கணும் தம்பி, நம்ம 1000 பேர் உட்காரப்போ 3 கோடியில சர்ச்சு கட்ட போறோம். நாடா அறிவிட்ட ஆளுகளை அந்த 3 கோடி எதுக்குட, விசுவாசத்துல எதுக்கு 3 கோடியில காமிக்கிறேன்? அந்த 3 கோடி முதல்ல எனக்கு கொடு, எனக்கு ஒரு 2 வருஷம் 3 வருஷம் டைம் கொடு, நான் 1000 பேரை முதல்ல கூட்டுறேன். 1000 பேர் வந்துட்டா அந்த 1000 பேரையும் 3 கோடி என்ன, 30 கோடி கூட செச்சு கட்டிட்டு போறான். நம்ம கட்டடத்தை கட்டி வச்சுட்டு விசுவாசத்துல காசு இருக்குன்னால ஊழிஞ்சிருக்கு சோம்பேறிகள், கிராமத்துக்கு போக சோம்பேறி, தெருப்பிரசங்கம் பண்ண சோம்பேறி, ஏழைகளை சந்திக்க சோம்பேறி, காசு செலவழிக்க சோம்பேறி. ஆனா கட்டடம் கட்ட பெருமைக்கு பெருசம், நாங்க கட்டின பெரிய கோபுரமாக கடந்த நாசமாதான் போடும். சரி, நான் சொல்றேன், ஆத்மாக்கள் வந்துட்டா சர்ச்சை அவங்க கட்டுவாங்க. நான் சொல்ல ரைட்டா இல்லையா? கண்டிப்பா கண்டிப்பா. அதுக்காக ஒரு சில கிராம புதுசா இருக்கு, இருக்குது சின்ன சின்ன உதவிகள் செய்யலாம், சின்னதா கட்டலாம். நீ ஓம் போற சர்ச்சு இடிச்சு இடிச்சு கட்டிட்டே இருந்தேன்னா தேவையான கட்டலாம். நீங்க நார்த்துக்கு வாங்க, சர்ச்சு கட்டணும் காணிக்க தர்றேன். நிறைய எனக்கு தெரிஞ்ச மிஸ்திரி ஸ்தாபனம் பிரதர் கணேசன், சர்ச்சு கட்டினாதான் காசு வருது, அதை வச்சுதான் சோறு சாப்பிடுறோம். எவனும் மிஸ்டரிகளுக்கு சோறு கொடுக்கணும்னு தர மாட்டான், சர்ச்சு கட்டணும் தர்றான். தப்பு. இப்ப உங்கள்கிட்ட 5 லட்சம் ரூபா இருக்கு, நான் வர்றேன், நான் வந்து எனக்கு அந்த 5 லட்சத்தை காணிக்க தாங்கியா, காணிக்க கொடுக்கணும்னு எடுத்து வச்சிருக்கீங்க, தாங்க. நான் கைப்பிரதி அடிக்கணும், கிராமத்துக்கு பைபிள் வாங்கி கொடுக்கணும், சுவிசேஷ் பண்ணணும், விபிஎஸ் நடத்தணும், தர்றேன், எனக்கு தாங்கன்னு கேட்கறேன். இன்னொரு ஊழியக்காரர் உங்கள்கிட்ட வந்து எல்லா ஒரு இதில் சர்ச்சு கட்ட போடுறோம், தாங்கன்னு கேட்குறேன், நீ யார் தருவீங்க? எனக்கு தருவீங்களா, கட்டடம் கட்ட தருவீங்களா? நீங்க அங்க காணி கொடுத்தா 6 மாசத்துல உங்களுக்கு சர்ச்சு போட்டோ வந்துடும், நீங்க கட்டின ஆலயம் போட்டோ கொடுத்துருவாங்க. ஏன்ட்ட கொடுத்தீங்கன்னா புகையா போயிரும், காசே கரஞ்சு ரிசல்ட் கேட்டா ரிசல்ட் இருக்கு. மக்கள் வளரல அந்த மாதிரி இல்ல அப்படிங்கறது முதல்ல எதுக்கு பிரதர்? நீங்க உலகம் கட்டடம் கட்டுங்க சொல்றாரு, நானும் கட்டுறேன் பிரதர், ஆனா நெசசரி இருக்கும், தேவை இருக்கணும். இப்ப எங்க கேம்பஸ்ல நீங்க பாக்குறீங்க, 10 ஏக்கர்ல இருக்குது, யாராவது புதுசா ஒரு 5 ஃபேமிலி ஊழியத்துக்கு வந்தா அவங்க தங்க வைக்க இடம், அப்ப 5 அவசரமும் கட்ட. இப்பயே சில ஃபேமிலி ஹஸ்பண்ட் தனியா இருக்காங்க, ஒய்ஃப் தனியா இருக்காங்க, ஓகே ஓகே, பாவம் இல்ல? ஆமா ஆமா.
ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு ரூம் கொடுக்க முடியல என்னால. அப்ப ஊழியத்துக்கு வர்றவங்களும் ரூபா கட்டடம் இல்ல, நீங்க ஊழியத்துக்கு வர வேண்டாம்னு சொல்ல முடியுமா? அப்ப நெசசரிக்கு அது கட்டலாம் சரிதானா? அப்ப சும்மா பெருமைக்காக போயிட்டு இடிச்சு இடிச்சு கட்டிக்கிட்டே இருந்தா பூரம் செலவழிச்சுட்டே இருந்தா ஆண்டோடைய அழகம் அழகா இருக்கணும். அழகு என்ன பிரதம் தெரியுமா? அங்க வந்து பிசாஸ் ஓடணும், அதான் பிரதம் அழகு. ஒரு வியாதிசர் வர்றான் சுகமாகணும், அதான் பிரதர் அழகு. என்ன சொல்றீங்க? அங்க பிசாசு ஓட்டி வியாதி சுகமாச்சுன்னா அவன் காணிக்க கூட்டிட்டு போயிடுவான். கண்டிப்பா. அந்த மாதிரி இது இருக்கு. இப்ப நாங்க எங்களுக்கு யாரு காசு கொடுக்குறாங்கிறீங்க? இங்க வர்றான் குழந்தை இல்லைன்னு வர்றான், ஜெபிச்சுட்டு போறான், ஆண்டர் குழந்தை பாக்கியம் தர்றாரு. ஒருத்தங்கன்னா காலேஜ் படிக்கிற ஒரு பொண்ணு, அவளை காலேஜ் பஸ்ல ஏற்றி ஒரு பஸ்ல ஏற்றி விடுறதுக்காக தான் வாலிப மகளை ஃபர்ஸ்ட் இயர் பொண்ணு காலேஜ் ஓடுறதா பைக்கில் போயிருக்காரு. பைக் ஆக்சிடென்ட் ஆகி வாலிப பொண்ணும் இறந்துடுறா ஸ்பாட்ல. பயங்கரம். ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாதவர் தான். அந்த முதலாம் ஆண்டு நினைவு வருது. நினைவு வரும்போது என்ன நினைக்கிறாரு? யாருக்காவது ஒரு அனாத பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுக்கணும். நீங்க என்ன கொடுத்து சொல்கிறாங்க, என்கிட்ட கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க விடோஸ் இப்படின்னா இருக்கான்னு சொல்லுவோம். அவர் ஒரு 5000 ரூபா கொடுத்து எங்க உங்களுக்கு சாப்பாடு கொடுத்து எங்களோட சேர்ந்து இருந்துட்டு நாங்கள் ஒரு ஜெபமணி விட்டோம். ஆண்டவரை ஒரு ஆறுதல் படுத்துங்க, இப்படி வாழ்க்கையில நிம்மதியும் சந்தோஷம் வந்து ஒரு அற்புதத்தை செய்யணும்னு அனுப்பி விட்டோம். அடுத்த வருஷம் 50 வயசு ஆச்சு அவருக்கு. காலேஜ் படிக்கிறானா அவளுக்கு 50 வயசு இருக்குல்ல. இன்னொரு குழந்தை பிறந்துருச்சு. இவரா எதிர்பார்த்துருப்பாரா? ஏசப்பா இப்ப பாருங்க, ஏசப்பா ஏற்று கொண்டாச்சு, ரட்சிக்கப்பட்டாச்சு. ஒரு இன்னொரு என் மகளே இன்னொரு மகளா பிறந்துட்டான். இப்ப நிறைய சூனிமியால் கதை தெரியுமா உங்களுக்கு? வர்ற ஊழியக்காரு எலிசாவுக்கு ஊழியருக்கு ஒரு அறை கட்டப்படுறேன்னு கட்டுறா. அவ பொருதனையான பண்ணல, எனக்கு குழந்தை இல்ல, கட்டி கொடுத்த குழந்தை பொருதனையான அவ கட்டி கொடுத்துறான். எல்லாத்தையும் நல்லா கவனிக்கிறான். அவ கேட்காமையே ஆண்டர் குழந்தைய கொடுத்துடுறாரு. ஹல்லேலூயா. அப்ப இப்ப இந்த ஆண்டவர் தான் பிரதர் இன்னைக்கு இருக்கிறார். நம்ம அன்புனால நான் சொல்றேன் பிரதர், அவர் கண்ணீரை நம்ம துடைச்சோன்னா அவர் நம்ம கண்ணீரை துடைப்பார். நான் என்னது எப்படி ஒழித்து வந்தேன்? உயிர் கொடுத்துட்டீங்க ஏசப்பா, அழாதீங்க. நான் உங்க கண்ணீரை துடைக்க நான் சாக வரைக்கும் ஒழியம் செய்வேன், என்னால முடிஞ்ச ஒழியத்தை செய்வேன்னு சொன்னேன். அவர் கண்ணீரை நான் துடைச்சதுனால அவர் ஏன் கண்ணீரை துடைக்கிறார்? அவரை நான் கனப்படுத்துறதுனால அவர் என்ன கனப்படுத்துறாரு? பைபிள் வசனம் என்ன? ஊழியம் செய்கிறவளுக்கும் செய்யாதவளுக்கும் வித்தியாசம் இருக்கும். இப்ப நான் ஊழியம் செய்யறேன், ஊழியம் செய்யாம ஜோம்பேறியா இருக்கான், வித்தியாசம் இருக்குல்ல? அப்படிதானே பிரதர்? அதனாலதான் அந்த கேள்வி எழும் போது இப்படி மாத்திடுறாங்களோ அப்படின்னு நான் நினைக்கிறேன். இவர் மட்டும் ஏன் நல்லா இருக்காரு, அவரு அழைக்கப்பட்டவர் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. நிறைய பணக்காரங்க தெரியும். ஆமா ஆமா, அப்படியே சொல்லப்படுது அந்த மாதிரி எல்லாம் அப்படி சொல்லிடுவாங்க. அவருக்கு அந்த ஊழியர் தருவாரு, எனக்கு தான் நிறைய ஆர்கனைசேஷன் நண்டாகும். ஏசாமி இல்லாம இன்னொன்னு, ஒருத்தரை எழுப்புறதே கர்த்தர் தானே. ஏன் எனக்கு ஒரு ஸ்பான்சர் எழுப்பினாரு, ஏன் உனக்கு எழுப்ப மாட்டாரா? பட்சபாதம் உள்ளவரா? கண்டிப்பா எழுப்பினா ஊழியம் செய்ய போறேன், எழுப்பலாட்ட சும்மா இருக்க போறேன். நான் ஊழியம் செஞ்சுட்டே இருப்பேன், எனக்கு எவ்வளவு முடியுமோ. சரிதானா? இப்ப இருக்கிறேன், இப்ப 1000 மிஸ்டர் இன்னும் நீங்க 3 வருஷம் கழிச்சு வாங்க. புதுசா 2500 மிஸ்டரி இதுல சேர்க்க போறேன். ஒரு தாளுக்காக்கு 2 பெண்களை மிஸ்டரியா போட போறேன். 1 மணி நேரம் மிஸ்டரிகள், டெய்லி 1 ஹவர் ஊழியம் பார்த்தா போதும். அவங்களுக்கு நான் சம்பளம் கொடுப்பேன். நான் சொல்றத கவனிக்க. அடுத்து 2 பாட்டி மிஸ்டரிகள் போடுறேன். பாட்டி நான் 60 வயசு மேலானவங்க பாட்டிகள், அவங்களுக்கும் தருவேன் நானு. சம்பளம் கொடுப்போம். அவங்க வேலை என்ன? 4 வீடை சந்திக்கணும். 4 வீட்டுல இருக்கிற பாரத்தை அவங்களுக்கு, பாரம் என்ன? புருஷன் சரியில்லை, பொண்டாட்டி சரியில்லை, பிள்ளைகள் சரியில்லை, குடிக்கிறான், கடன் பிரச்சனை, வியாதி எல்லாத்தையும் விசாரிச்சு இயேசு நாமத்தை ஜெபிச்சுட்டு வீட்டுக்கு போயிடும். 4 வீட்டை செஞ்சு அவங்களுக்கு துட்டு தர்றேன். பாட்டி மிஸ்டரி ஒரு தாளுக்காக்கு 6 பேர் போற, 2 தெபோரால், 2 1 மணி நேரம் மிஸ்டர், 2 பாட்டி மிஸ்டரி, 6 பேர், 313 தாளுக்கள் தமிழ்நாட்டில் இருக்கு. 313 × 6 பேர் போட போறேன். கணக்கு பார்த்துக்கோங்க. நார்த்தில் அடுத்த 3 வருஷத்துல 500 மிஸ்டரிகள் எடுக்க போறேன். அவங்கள எல்லாம் அங்கே 10 நாள் வர சொல்றேன். 3 மாசத்துக்கு ஒரு 10 நாள் ட்ரைனிங் கொடுப்பேன். மாசம் மாசம் அவங்களுக்கு ஊழியம் நல்ல ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சிருவோம். 2500 பேர் என்கிட்ட இருப்பான்.
அல்லேலூயா. ஆனா அதே மாதிரி இதுவும் ஒண்ணு சொன்னீங்கல்ல, நீ பேசும்போதே கூட நீ செலக்ட் பண்றதுல வந்து நீங்களே சொன்னீங்க, ஒரு ஜோலி கடையில வேலை பார்த்து அவள் நின்று 5000 சம்பாதிக்கிறதுக்கு நான் உனக்கு இப்படி அப்படிலாம் வந்து நீங்க. ஆமா பிரதர், ஒரு ஜவுளி கடையில எனக்கு தெரிஞ்ச ஒரு சிஸ்டர் வேலை பாக்குறேன், காலைல 10 மணிக்கு போறாங்க, நைட்டு 10 மணி ஆயிரும், 12 மணி நேரம் வேலை பார்த்து எவ்வளவு சம்பளம், முதல்ல ஒரு 5000 தான் கொடுப்பாங்க, கொஞ்சம் கொஞ்சமா 7000 ரூபாய் கொடுக்கல. அவங்க அபிஷேகம் பெற்றவங்க. அவங்ககிட்ட கேட்டேன், உன் முதலாளி ரட்சிக்கப்பட்டார இல்லைங்கிறா, நரகத்துக்கு போறவனுக்கு போய் ஊழியம் சரியா அறிவிப்பட்டவளே சரியா மக்கு அக்கா ஏசப்ப இங்க அழுதுகிட்டு இருக்காரு. உனக்கு என்ன அங்க 5000 ரூபாய் தர்றானா, இங்க ஏசுனார்ட்ட விசுவாசத்துவா, உனக்கு அந்த முதலாளி பெருசா இந்த முதலாளி பெருசா, இவர் சோப்புல அங்கே ஏசுனாரு 5000 ரூபாய் அவட்ட இல்லையா, உன் பிள்ளைகள் கலெக்டர் ஆயிருவாங்க, நீ வா ஊழியத்துக்கு முதல்ல, இப்படிதான் கூப்பிடுறேன். அவன் வந்துட்டா என்ன பண்றது, நாங்களும் ஒரு சின்ன உதவி செய்வோம், அடுத்த ஆண்டம் பிளஸ் பண்ணிடு. அவன் பிள்ளைகள் என்ன மிஸ்டரியே வந்துட்டாங்க, அவன் பிள்ளை ஒருத்த இன்ஜினியர் படிக்கணுங்கிறான், நான் என்ன செய்வேன், பிச்சை எடுப்பேன் சரியா ஐயா, என் மிஸ்டரி ஒரு பையன் இன்ஜினியரிங் படிக்கிறப்பா, ஒரு ஃபீஸ் கேட்டுங்கன்னு உங்களை போல ஆள்கிட்ட சொன்னா நீங்க காசு கொடுத்துடுறீங்களே, அவன் ஜவுளி கடையில் பார்த்தா வட்டிக்கு தான் நடந்து வாங்குவா. ஏசுனார்கிட்ட வந்து அவளுக்கு தேவையை சந்திக்க முடியும், அடுத்த ஜெனரேஷன் என்ன செஞ்சிடும், சூப்பர் ஆயிரும்.